நாளைக்கு 90% மக்கள் தண்ணியை தப்பான முறையில் தான் குடிக்கிறாங்க. இதனால் தலைவலி, மூட்டுவலி, நம்மளோட டைஜஷன் சரியாக ஆகாமல் இருக்கிறது, துகள் வியாதிகள், தலைமுடி கொட்டுறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குது. பட் இதில் வருத்தப்படத்தக்க விஷயம் என்னென்னா, தண்ணிங்கிற அமிர்த சிறப்பி நம்ம கையிலேயே இருக்கும்போது நம்மளே அறியாமல் தெரியாமலேயே நம்மளோட பாடியை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தண்ணியை எப்படி நம்ம கரெக்டான முறையில் குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான விஷயங்களில் முதல் விஷயம் தண்ணி. நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் போன்ற சத்துக்கள் நல்லபடியாக செரிமானம் ஆகிறதுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவை. ஸோ தண்ணி நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போல்லாம் நினச்ச நேரம்லாம் குடிக்கலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. தண்ணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம 5 முக்கியமான தப்புகளை பண்ணுறோம். அடுத்து 4 முக்கியமான விஷயங்கள் எப்படி நம்ம தண்ணியை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இந்த 9 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் என்ன தப்பு நம்ம பண்ணுறோம், எப்படி கரெக்டான முறையில் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். முதல் தப்பு, சாப்பிட்றதுக்கு இம்பி முன்னாடியோ இல்லை சாப்பிட்டு உடனடியாகவோ நம்ம தண்ணி குடிக்கிறோம். நல்ல வயிறு நிறைய சாதம், ரசம், வடை, பொரியல், சாம்பார்னு சாப்பிட்டாலோ இல்லை சிக்கன் மட்டன் சாப்பிட்டாலோ நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது இயல்பு தான். அதனால் சாப்பிட்ட உடனே ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ தண்ணி குடிக்கிறோம். பட் இது அறிவியல் ரீதியாக கரெக்டான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் அமிலங்கள், நம்ம உணவை செரிமானம் பண்ணக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் அமிலங்கள்லாம் டைல்யூட் ஆகிடுது. தண்ணி கலக்கும்போது அதோட டைஜஷன் பவர் குறையுது. ஸோ இதனால தான் நம்மளுக்கு டைஜஷன் ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சாப்பிட்ட உடனே வயிறு ஒரு மாதிரி உப்புசமாக இருக்கும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது. இதனால தான் இந்த ப்ளோட்டிங் சென்சேஷன் மட்டும் இல்லை, வயிற்றில் ஒரு கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறது, அசிடிட்டி, இது எல்லாத்துக்குமே சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல அந்த உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இது எதுவுமே டைஜஷன் கரெக்டாக ஆகாது, பிரேக் டவுன் ஆகாது. அதனால நம்மளோட பாடிக்கு தேவையான சத்துக்கள் அந்த உணவுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக தண்ணியை குடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கொஞ்சமாக குடிக்கலாம், கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கலாம். பட் அட் த சேம் டைம் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறது தான் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கணுங்கிற ஃபீலிங் வந்துச்சுன்னா ஜஸ்ட் சாப்பிட்ட உடனே வாய் குப்பிளிச்சாலே உங்களுக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சம் குறையும். ஸோ எப்போ தாங்க தண்ணி குடிக்கிறது, எப்போ நீங்கள் தண்ணி குடிக்கலாம்னா 40 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷம் முன்னாடி தண்ணி குடிக்கலாம். இல்லைனா சாப்பிட்ட பின்னாடி ஒரு 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர்ஸ் கழித்து தண்ணி குடிக்கலாம். செகண்ட் திங், நல்ல வெயிலில் போயிட்டு வந்தாலோ இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலோ தண்ணி எடுத்து மடக் 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 மடக்குன்னு குடிப்போம். அதுவும் ஒரு தப்பான ஹேபிட். நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கும் போதோ இல்லை அதிகமாக வெயிலில் போயிட்டு வந்திருக்கும் போதோ நம்ம உடம்புல இருந்து வேர்வை நிறைய வெளியாக இருக்கும். வேர்வையில் நிறைய சோடியம் இருந்திருக்கும், ப்ளஸ் வாட்டரும் இருந்திருக்கும். ஸோ நம்ம இமீடியட்டாக வாட்டரை கல்ப் பண்ணும்போது அப்படி மடக் மடக்குன்னு குடிக்கும்போது இட் டசன்ட் ஹெல்ப் த பாடி. நம்ம செல்லில் இருக்கக்கூடிய சோடியம் அதிகமான வாட்டரை அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவோம், அதனால செல்ஸ்லாம் ஸ்வெல் ஆகும். ஸோ இது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. எப்பவுமே தண்ணி குடிக்கும்போது மெதுவாக சிப் பண்ணி தான் குடிக்கணும். மூணாவது, ஃப்ரிட்ஜில் வச்சு வாட்டர் குடிக்கிறது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்லது இல்லைன்னு. ஏன்னா சில்லுன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ், முக்கியமாக ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்லாம் சுருங்கும். ஸோ இதனால் வந்து டைஜஷன் பாதிக்கப்படும். ரெண்டாவது, கொழுப்பு சத்து அதிகமுள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும்போது இந்த சில் வாட்டரை அதுக்கடுத்து குடிக்கும்போது இமீடியட்டாக அந்த உணவுகள்லாம் ஒரு மாதிரி கட்டியாகி நம்ம உணவு குழாயில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் இந்த கட்டியான ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அது மட்டும் இல்லை, ஈவன் ரிசர்ச் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு மூட்டு வலி ஈஸியாக வரதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனில் இந்த பழக்கத்தையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் ஸ்லோ ஆகுது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது எதனாலும் கேட்டிங்கன்னா நம்மளோட இதய துடிப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேகஸ் நோவ் அப்படிங்கிற நோவ் இந்த கோல்டு வாட்டர் குடிக்கிறதுனால ஸ்டிமுலேட் ஆகுது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாகிறதும் நடக்குது. ஸோ அதனால தண்ணி குடிக்கும்போது எப்பவுமே நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கிறது தான் என்றைக்குமே பெட்டர். நாலாவது, அதிகமாக தண்ணி குடிக்கிறது. ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கிறதும் நம்ம பாடிக்கு என்றைக்குமே டேஞ்சரஸ் தான். கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 60-90 ml ஆஃப் வாட்டர், 60-90 ml வாட்டரை நம்ம எவ்ரி ஹவர் கொஞ்சம் சிப் பண்ணி குடிக்கிறதுங்கிறது என்றைக்குமே நல்லது. நம்ம தாகம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாகம் அடிக்க வெயிட் பண்ணோம்னா நம்ம பாடி டீஹைட்ரேஷன் போயிடும். ஸோ டீஹைட்ரேஷனோட அறிகுறிகள் என்ன, யூரின் வந்து எல்லோ கலரில் போகிறது, உதரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஸ்கின் ட்ரையாக இருக்கும், ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப டீஹைட்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா ப்ரீதிங்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரே சமயத்தில் மடக் மடக் மடக்குன்னு நிறைய வாட்டர் குடிக்காமல் ரெகுலராக பீரியாடிக்காக எவ்ரி 1 ஹவர் இல்லை எவ்ரி 1.5 ஹவர்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக நல்லது.
அஞ்சாவது கப்பு நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி வந்து நின்றுக்கிட்டு குடிக்கிறோம் இல்லை நடந்துக்கிட்டு குடிக்கிறோம் இல்லை ரன்னிங் பண்ணிக்கிட்டே குடிக்கிறோம் ஜாகிங் பண்ணிக்கிட்டே குடிக்கிறோம்னா இது எல்லாமே தப்பு. நம்ம தண்ணி குடிக்கும்போது என்றைக்குமே உட்காந்து ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் தான் குடிக்கணும். ஏன்னா நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ வாக்கிங் பண்ணிக்கிட்டோ குடிக்கும்போது நம்ம மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும், நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலமும் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும். இதே உட்காந்துருக்கும்போது நம்ம மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம நரம்பு மண்டலமும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் தண்ணி குடிக்கிறது தான் என்றைக்குமே பெட்டர் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் என்னென்ன தப்புகள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இனிமேல் எப்படி கரெக்டான முறையில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணி குடிக்கணும், நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது பர்சன்ட்டு பர்சன்ட் மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் வாகு இருக்குது, அவங்களோட வெயிட் ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட ஹைட் வேறு, அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அவங்களோட கிளைமேட் எப்படி இருக்குது, ஹாட்டான கிளைமேட்டெலாம் வாழ்கிறாங்களா இல்லை கோல்டான கிளைமேட்டெலாம் வாழ்கிறாங்களா, இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு வேறு ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருக்கா, லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் போன்ற டிசீசஸ் இருக்கா, இது எல்லாமே முக்கியம். ஏன்னா சர்க்கரையோ ரத்த கொதிப்போ ஒருவேளை உங்கள் கிட்னியை பாதிச்சிருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க, உங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய டிப்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பொதுவாக மெடிக்கல் கம்யூனிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 glasses ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும், 8 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். பட் அட் தி சேம் டைம் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும், நம்ம தண்ணி தாக வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் எவ்ரி 1 hour கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி வாட்டர் குடிக்கிறது என்றைக்குமே நம்ம உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுலேருந்து நிறைய தண்ணி நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸ் கதை இதில் எம்ஜிஆர் பற்றி இருக்குது. நான் காலையில் தண்ணி குடிக்க ஆரம்பித்ததுக்கு காரணமே இந்த எம்ஜிஆரோட கதை தான். ஸோ எம்ஜிஆர் கேஆர் விஜயவும் ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஷூட்டிங் பிரேக்கில் வந்து எம்ஜிஆர் கேஆர் விஜயவும் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ கேஆர் விஜயா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பெட் காஃபி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை கேட்ட எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா, அப்படியா விஜயா, சரி நீ ஒன்று பண்ணு, இன்றைக்கி நைட் நீ தூங்க போகல, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு அரிசி பருக்கையை எடுத்துக்கோ, அதாவது வேக இருக்காத அரிசி, இந்த அரிசி பருக்கையை வாயில் ஓரமாக வச்சுக்கிட்டு நீ தூங்கு அப்படின்னு சொன்னாராம். நீ தூங்கி காலையில் எந்திரிச்ச உடனே அந்த அரிசியை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற கோழிக்கு போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கேஆர் விஜயா நைட்டு அரிசியை வாயில் வச்சுட்டு தூங்கியிருக்கிறாங்க, அடுத்த நாள் காலையில் அந்த அரிசி எடுத்து கோழிக்கு போட்டிருக்கிறாங்க, அதை சாப்பிட்ட கோழி செத்து போச்சான். ஸோ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் எந்திரிச்சோடனே பெட் காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கெட்ட பழக்கம், எந்திரிச்ச உடனே ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அதுதான் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கதையை நான் ரொம்ப சின்ன வயசில் படித்தேன், பட் இது என் மனசில் ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. அன்னியிலேருந்து டெய்லி நான் இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக காலையில் 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா அதே தான் சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம காலையில் நம்ம வாயில் இருக்கக்கூடிய சரைவாங்கிறது நம்ம டைஜஷனுக்கும் நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, அந்த உமிழ் நீர் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சமாக வாட்டர் சிப் பண்ணி அந்த உமிழ் நீரை காலையில் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிட்டு நார்மலாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ட்விஸ்ட்டு. ஸோ இனிமேல் நானும் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். அடுத்து 3வது தண்ணி குடிக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 glass தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. அமெரிக்கன் ஜெர்னல் ஆஃப் எப்டெமியாலஜி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜேர்னலோட ரிசர்ச் ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நைட் தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட் தானே, அதனால 1 glass தண்ணி குடிச்சிட்டு பழக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு என்றைக்குமே நல்லது. அடுத்து 4வது பாயிண்ட், நீங்கள் ஒருவேளை ரொம்ப வெயிலில் எந்நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருந்தாலோ இல்லை நீங்கள் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடியவராக இருந்தாலோ, நான் சொன்ன 2.5 to 3 லிட்டர் தண்ணியை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட தண்ணி குடிக்கிற அளவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தண்ணி குடிக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.